வாட்டி தான் அது வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இந்த வாழ்க்கையில வாழ முடியலன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல பிரயோஜனமே இல்லையே. This is unbelievable. Hey, stop that. பெட் கட்டுறேன். உங்க அக்கா சந்தோஷமாலாம் இல்ல. உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால இப்ப சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நடிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் ஒண்ணு தப்பு செய்யல. நீ வேற ஒருத்தனோட வைஃப் கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் அப்பாவோட பொண்ணு, நான் ஒரு ஹிந்து அப்பாவோட பையன். அது மட்டும்தான் தப்புனா நான் இப்ப சொல்றேன், உன் கூட நான் வாழ்றதை எவனும் தடுக்க முடியாது. எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம், உங்க அப்பாவா இருந்தாலும் சரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கௌரவத்திற்காக தான் பெற்ற மகளையை கொன்ற சரவணகுமாருக்கு இன்று ஜாமீன் வழங்கப்பட்டது. திருப்பூரை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான சரவணகுமார் என்பவரின் மகள் வேற்று சமூகத்தை சார்ந்தவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். கௌரவத்திற்காக தான் பெற்ற மகளையை கொலை செய்து சிறை சென்றார். சிறை சென்று சில மாதங்கள் கழித்து தற்போது அவருக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று ஜாமீன் வழங்கப்பட்டது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த வாரத்தில் மட்டும் தொடர் மூணு கொலை. சரவணகுமார் கொலையை தொடர்ந்து மதுரை அரும்பன், கோயம்புத்தூர் திருக்குமரன் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த மூணு கொலைகளுக்கான தொடர்பு என்னவென்றால், கொலையாளி கொலை செய்யப்பட்ட இடத்தில் காட்டின் காடை விட்டுச் சென்றுள்ளார். இந்த கொலையை செய்தது யார்? இந்த கொலை மீண்டும் தொடருமா என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சிட்டியில மொத்தம் மூணு இடத்துல கொலை கொடூரமா நடந்திருக்கு. அதுக்காக தான் இந்த சீக்ரெட் மீட்டிங். ட்ரெஸ் ஏற்கனவே நம்மளை போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மூணு விக்டம் யாரு? யார் தான் அந்த கொலை பண்ணது? கில்லர் மேபி சீரியல் கில்லர் சார். சீரியல் கில்லரா? ஆமாம் சார், சீரியல் கில்லர் தான். இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டிக்காக கொலை பண்ணுற சைக்கோ. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா தனக்கு நடந்த ஒரு கஷ்டத்தாலேயோ இல்லை ஒரு சம்பவத்தாலேயோ பாதிக்கப்பட்டு அதனால் பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோட கொலை பண்ணுறவனா கூட இருக்கலாம். சைக்கோவா இல்லாமல் சப்போஸ் அவன் செகண்ட் டைப்பாக இருந்தால் அவன் இன்டென்ஷன் என்ன? இந்த கொலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலையாளி இந்த நாட்டுக்கும் சொசைட்டிக்கும் ஏதோ சொல்ல வர மட்டும் நல்லா தெரியுது சார். ஊருனா ஊருதாயா? கொஞ்ச நாளைக்கு எவன் தொலையுமே இல்லை. இந்த போன் வேற. ஐயோ இவனா. ஹலோ, நான் சோமு பேசுறேன். சொல்லு மச்சான், எங்க இருக்க? நான் ஊர்ல இருக்கண்டா. நானும் ஊர்ல தான் இருக்கேன். நீயும் ஊர்ல தான் இருக்கியா? ஆமா, உன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு பைக் வேணும். நீ ஆள பாக்க. டேய் பைக். ஹலோ டேய், எல்லார் லைஃப்லேயும் ஒரு லவ் இருக்கும். அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும் இருக்கு. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாராக லவ் பண்ணுவாங்களான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையாக லவ் பண்ணால் யார் வேணால் நம்ம லவ் பண்ணுவாங்கன்னு புரிய வச்சா அவள் தான் ஏறாமல். ரெண்டு வருஷமாக அவரை நான் பார்க்கல. வேலைக்காக சென்னை போயிட்டேன். ஆமாம், அவளை விட்டு போயிட்டேன். ஆனால் அவள் ஃபோனில் பேசும்போது நேரில் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் கடைசியில் பேசும்போது அப்படி இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு. அதான் அவளை பார்க்க கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆச்சரியமா? நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம். என்னாச்சு? எங்க வீட்டில் எங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஓ, இதெல்லாம் லவ் பண்ணுவோம்னு தெரியல. தான் கேட்குறேன். சரி, நான் ஒரு மூணே மூணு கேட்குறேன். அது கூட பதில் சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ என்ன லவ் பண்ண மாதிரி இன்னொருத்தர் நான் லவ் பண்ண முடியுமா? என் கூட வாழ்ந்தல, அதே மாதிரி போய் வாழ முடியுமா? என்னை மறந்துட்டு இன்னொருத்தவங்க போய் இருக்க முடியுமா? சொல்லு ரம்யா, சொல்லு. உன்னை தான் கேட்குறேன். முடியாதுடா. டேய்,
ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும் போது கூட தான் மாமனை ஒத்துக்கலை, பட் நான் உன்னை இப்போ ஓகே பண்ண வைக்கல. அதே மாதிரி தான் உங்கள் அப்பாட்ட போய் பேசுகிறேன், ஓகே பண்ணுறேன். நான் வந்து பேசுறேன். ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டோம், வண்டி வேற வாங்கிட்டு தொல்லடா. டேய் 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 என்னடா பண்ற? டேய் 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 இப்போ வண்டிக்கு பிளாக் தர. அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ நீ ஊருக்கு போற? நான் கிளம்பணும், நீ போய் ரேட் வா, நம்ம கிளம்பலாம். ரெடி ஆயிட்டா? எங்கடா பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்கவா? ஐயா சாமி, நீ பைக்க கூட எங்க இருந்து போ, என்னெல்லாம் அங்கேயும் கூப்பிடாத. பொண்ணு பார்க்க பொண்ணு பாப்ப நீ வரமாட்ட. கூட சேர்ந்ததுக்கு கொலை பொண்ணு முடிவு பண்ணிட்டேன். ஏடு போலாம் பேசுற, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் தெரியுமா? போயிட்டு வந்து பைக்க கூடு, அது போதும். ஆமா யார் பொண்ணு? நயன்தாரா. என்ன மச்சா ஒரு மாதிரி உம்முனு வர, மயிர் சரியில்லையா? ஏய் வெறுப்பேட்டாதரா போடா. கேண்டா வத மச்சா. ஆமா இந்த பேட் நியூஸ்லாம் வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதையே, என்னாச்சு? அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆக்சுவலி கதை என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் தான் நான் ஊருக்கு வந்தேன், நடுவில் வாங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆமா மச்சா, வாழப்பா எப்படி இந்த கேஸ்லாம் பார்ப்பாரா? தெரியலடா. பார்த்துக்கலாம் போ, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. என்னடா? மை மாமியார் ஹவுஸ். இதுவா? ம். கடவுளே காப்பாத்து. மச்சா, வடது கால் வைக்கணுமா இல்லை இடது கால் வைக்கணுமா? எப்படியும் வட்ட தான் போகிறாங்க, எந்த கால் வச்சா என்னடா? வாடா. அப்போ வலது கால் தான் வைப்பேன். அப்போ கன்ஃபார்ம். மா, யாராவது வீட்டில் இருக்கீங்களா? மா. டேய். இல்லைடா, உங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். யாருப்பா நீங்க? மா இந்த ஊர் தான், ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். மா ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம்மா. சரி உட்காருங்க, ரம்யா குளிச்சிட்டு இருக்கா, வர சொல்றேன். சரிம்மா. ஏய் வர வரலாம். இங்கே உட்காருங்கப்பா. நீங்க முடியே சரி. போறதுனா நான் தான் போணும். சரி உட்காரு. அந்தவா இவனை நம்பி வந்திருக்கேன். இந்தாங்க ரம்யா குளிச்சிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நான் ரம்யா பார்க்க வரல, அவங்க அப்பா தான் பார்க்க. அப்பாவை பார்க்கவா? அது ஒன்றும் இல்லைங்க. இல்லைம்மா இந்த ஊரை பற்றி தெரிஞ்சிக்க பெரியாள் வீடு இருந்தால் ஒன்று சொல்லுன்னு சொன்னேன். அவன் எதுக்குடா ஏ ஆள் வீடே இருக்கேன்னு சொன்னான், கூப்பிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட வீடு இங்கே இருக்குன்னு சொன்னான், அதான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓ அப்போ சரி சரி, வந்துடுவாரு ரம்யா, வர சொல்கிறேன். ஆ தேங்க்ஸ்மா. டேய் 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 கேட்டா உளறேன். நான் எங்கடா உளறேன், அதுவாக படப்படன்னுக்குதுடா. உன்னே ஒன்று சொல்லிட்டான், பேசாமல் போயிடலாமா? எனக்கும் பயமா தாண்டா. சமாதானம் பண்ணுடா, வாடா போலாம் இன்னைக்கு போயிட்டு. அப்படியே டேய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டா இல்ல என்ன இவ்வளவு தடவை தடவையே போடா. டேய் சரிப்பா. உங்க அப்பா? ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் சார். யார்ப்பா நீங்க? ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. ஆமாம்ப்பா. ஓகே. ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாப்பா. சொல்லுங்கப்பா என்ன விஷயம்? நான் சுத்தி வச்சுலாம் பேச வரும்ல, டைரக்டா பாயிண்ட் வந்துடுறேன். நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோம். ரம்யா ஏன் சார் மறைக்கிறீங்க? நல்ல வேலையில இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அப்புறம் சார் வேணும். எந்த ஆளுங்க சார் இந்த காலத்தில் இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? கை நிறைய சமாளிக்கிறேன், உங்கள் பொண்ணு சமையாச்சு பார்த்துப்பேன் சார். தம்பி கேட்டது புரியலையா? நீ எந்த ஆளுன்னு கேட்டேன்.
தம்பி, புலிக்கூட்டமும் பன்னிக்கூட்டமும் ஒன்றாக முடியுமா? முடியாதான் சார். ஆனால் நான் மனுஷன், மனுஷனை ஒன்று செய்யக்கூடாது சார். என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் நாய் நாய் தான். அது மாதிரி தான் நீங்களும் சார். உங்ககிட்ட இருக்கிறத விட காசு, பணம், மரியாதை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கு சார். இதுக்கு மேலே வேறு என்ன சார் வேணும்? உங்கள் பொண்ணை கொடுங்க சார். என்னை விட காசு பணத்தில் அதிகம் இருந்தாலும் என் ஜாதி முன்னாடி அது ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு ஒன்றா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானா, என் கௌரவத்துக்காக அவளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நானா உங்களை வெளியே போகணும்னு சொல்கிறதுக்குள்ள நீங்களா போயிட்டா உங்களுக்கு மரியாதை அசிங்கப்பட்டு போயிருவீங்க. போங்க, உள்ள போ. முதல்ல இந்த இடத்துல சுத்தம் பண்ணு. வேற பொண்ணு இல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது இல்ல. உங்க ஐயால இன்னைக்கு ஒரு பீர் வா, சேஸ் போடுவோம் வா. மாமா, நாயினர்ல அதான் கூப்பிட்டு பார்த்தேன். சொன்னது நம்மளதான். சேஸ். சேஸ் சேஸ். பிறந்திருந்தே தெரியல மச்சா, நான் இவ்வளோ கேவலமான பொருள் பண்ணேன். என்கிட்ட கேட்க வேண்டியதான்றா. ஆனால் இன்னைக்கு புரிய வச்சாரு, நம்ம ரெண்டு பேரும் கேவலமான பொருள் பண்ணு. இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க டே. லவ் பண்ணும்போது தெரியல மச்சா, அவன் மட்டும்தான் தெரிஞ்சா. உனக்கு மட்டும் இல்லை, லவ் பண்ணுற எல்லாருக்கும் அந்த பொண்ணு மட்டும்தான் தெரியும். எதுவுமே தெரியாம உயிருக்குயிராக லவ் பண்ணி கட்சியில் இப்படி ஆயிடுச்சுல. நான் அவ்வளோ கேவலமானவடா. அதுக்கான எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். அம்மா, கூல் டவுன். நீ கூலாவ கூலாவ. இந்த நேரத்தில் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். ட்ரிங்க்ஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏய், உங்களுக்கு அவள் தான் உனக்கு. ஏய், நான் தாண்டா ரம்யா பேசுகிறேன். என்ன மேடம், எப்படி மேடம் இந்த மாதிரி கேவலமான நாய்க்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம், நாய்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க? ஆமாம், எப்படி என் கூடலாம் பேசுகிறீங்க? உங்கள் அப்பா எப்படி விட்டார்? போங்க போங்க. அப்பா யாரும் சொல்கிறாங்களோ கலாடப்பட்டு ஜாலியாக இருக்கு. அப்போ நான் உனக்கு வேணாமடா. ஆமாடி. சரி, நான் உன்னை மூணு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ போ. கேளுமா செல்லம், மூணு இல்லை முப்பது கேளு. ஏ, ஒன்று தான்டா இருக்கு. என்ன சொல்கிறேன், செட்டப்டா. ஹை, லவ்வர் இல்லையா? நீ என் கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்த மாதிரி உன்னால போய் இன்னொருத்தி கூட இருக்க முடியுமா? என் கூட வாழ்ந்தி அதே மாதிரி இன்னொருத்தி கூட உன்னால இருக்க முடியுமா? இல்ல, என்ன மறந்துட்டு உன்னால இன்னொருத்தி கூட தான் போய் வாழ முடியுமா சொல்லுடா. என்னம்மா, உங்க அப்பாடா முக்கியம், பிரேக்கப்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்ன, இப்ப என்ன இப்பெல்லாம் பேசுற? டேய், பிரேக்கப் ஆயிடுச்சுடா. எப்போ எங்கள் அப்பா பெத்த பொண்ணோட கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னாரோ, அப்போவே எனக்கு அவர் வேண்டாம். நீ தான் எனக்கு வேணும். எனக்கு பேசிட்டுக்கெல்லாம் டைம் இல்லை. நாளைக்கு வந்துடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஏண்டா, முடியாதா? முடியாதுன்னு நினச்சேன்னா உன்னை லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன். எவன் வந்தாலும் இந்த உலகமே உள்டா வேணாலும் சரி, நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன பார்த்துக்கலாம், என் ஃப்ரெண்டு தோணை இருக்கான். பைக்கை தர வார்த்தை கொடுத்து என் வாழ்க்கையே அடக்க வச்சிடாதரா. நீ வாங்கிட்ட ட்ரிங்க் சாப்பிட்றா? ஆ, வேணாண்டா. நீ இன்னைக்கு இதை கொடுக்குற, நாளைக்கு பால் ஊற்ற ட்ரை பண்ணுறடா. We'll be right back.
செக் பண்ணிக்கலாம். என்ன ஷாலினி திடீர்னு? இதெல்லாம் செட் ஆகும்னு தோணல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க மோகன். நான் வந்து பேசுறேன். வேணாம் மோகன், விட்டுறலாம். உங்க அப்பா ஒத்துப்பார் ஷாலினி. எங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் மோகன். நான் வந்து பேசுறேங்கிறேன்ல. புரிஞ்சுக்கோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது மோகன். அப்புறம் எப்படி உங்க அப்பா கல்யாணம் பண்ணாரு? இங்க என்ன பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல. உங்க பேர் என்ன? மோகன். உங்க பேரு? ரம்யா. ரம்யாவா? நைஸ் நேம். ஷாலினியை விட நைஸ் நேம் இல்ல. சொல்லு செல்லம், எங்கடா இருக்க? ஆண்ட்ரியா கூட இருக்கேன். உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். அதான் தெரியுதுல்ல. அப்புறம் கேக்குற இல்ல? இங்க ஷாப்பிங் வந்தேன், நம்மள மாதிரி ஒரு கப்பல் பார்த்தேன், அதான் ஞாபகம் வந்துருச்சு. ஓ அப்படிங்களா? சரி பாப்பா, உங்க அப்பாவோட கழகத்தையும் காப்பாத்து, கௌரவத்தையும் காப்பாத்து. ஏண்டா கோச்சுக்கிறேன்? சரி நான் உன்னை கேட்பேன், பண்ணுவியா? கேளு செல்லம், ஒன்னு என்ன ஓராயிரம் பண்றேன். நீ எங்க அப்பா கிட்ட போய் பேசணும், இதெல்லாம் அவருக்கு தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் முடியுமா? உங்க அப்பா அப்பா பண்ணி பேசுறாரு, ஏதோ அனிமல் மாதிரி பிஹேவ் பண்றாரு. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. உங்க அப்பா கிட்ட? இல்ல இல்லம்மா, அதாவது என்னுடைய மிஸ்டர் மாமா கிட்ட போய் பேசுறேன். இதனாலதான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ செல்லம். ஐ லவ் யூ டூ பா. என் கௌரவத்தையே கெடுத்துட்டான் சாவடி. டேய் போடா. ரம்யா, தன்னோட மனைவியை கொலை பண்ண காரணத்தை கூட அவன் பழி வைக்கலாம் சார். சார், அந்த மூணு கொலையும் பண்ண கொலையாளி நாளை காலையில 11 மணிக்கு யூடியூப் சேனல்ல லைவா வரா சார்.
போகலாமா? வணக்கம், நான் உங்கள் செளியன். இந்த வாரத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம்னு பார்த்துட்டோம்னா தொடர் மூணு குலை தான். இந்த மூணு குலையிலையும் என்ன ஒரு விஷயம் ஒற்றுமைன்னு பார்த்துட்டோம்னா, அந்த மூணு குலையும் பண்ண ஒருத்த வந்து ஹார்டின் கார்டை வந்து விட்டுட்டு போயிருக்கான். இதிலிருந்து இந்த குலை வந்து திருப்பி நடக்குமா இல்லை தொடருமா அப்படின்ற ஒரு கருத்து வந்து மக்களுக்குள்ளே இருக்குது. இதனால் மக்கள் வந்து பீதி அடைஞ்சிருந்தாலும் மக்கள்கிட்ட இதை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்க போல போகலாம் வரீங்களா? தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்துட்டோம்னா தொடர்ந்து மூணு குலை நடந்திருக்கு. இந்த குலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ம், தெரியுங்களா? தெரியாது. இந்த குலை பண்ண வந்து மூணு ஹார்டின் கார்டை விட்டு போயிருக்கான். அதனால கொலை பண்ண ஒரே ஆளா இருக்கலாம். கொலை பண்ணவே நாட்டுக்கு ஏதோ சொல்ல வரான்னு தெரியுது. நல்லதோ கெட்டதோ நல்லதே நடக்கட்டும். பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த யூடியூப் லைவ நாளைக்கு நம்ம சேனல் டெலிகாஸ்ட் பண்றோம். நான் உங்கள் செளியன், ஒளிப்பதிவாளர் சரணுடன். சார், அவன் கண்டிப்பா சோமசுந்தரேசர் தான் சார். அவன் ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல்ல இருந்து லைவ் வர போறான் சார். சேனலோட ஐடி வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். அட்ரஸ் 82 அம்மன் நகர் குரியலம் ராயப்பேட்டை சார். அப்படி ஒரு அட்ரஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எனக்கு தெரியும் சார். சார், உங்களுக்கும் அது தெரியக்கூடாது சார். ஒருத்த மூணு கொலை பண்ணிட்டு தைரியமாக யூடியூப் சேனல் லைவ் வரேன்னு சொல்கிறான்னா அப்படி அவன் என்ன தான் சொல்கிறான் நம்ம கேட்போம் சார். இப்போ சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். தெரியாது சார். கலாச்சாரத்துக்கே பேர் போனது இந்திய நாடு. வெளிநாட்டுக்காரங்களே வியந்து பார்க்குற இந்த நாட்டில் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேல் ஜாதி கீழ் ஜாதி நீ வேற நான் வேறன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் வாழும் நினைக்கும் போது கேவலமாக இருக்கு. இந்த மூணு பேர் யார்? இந்த மூணு பேரை கொன்னது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் முக்கியமான மூணு காரணம் கௌரவம், ஜாதி, காதல். கொலை செய்யப்பட்ட மூணு பேருமே தன்னோட கௌரவத்துக்காக தான் பெத்த பசங்கன்னு கூட பார்க்காம வெறித்தனமாக கொன்னதுக்காங்க. சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த பாசமா இருக்கிற பிள்ளைங்க கண்ணுக்கு தெரியல, தன்னோட கௌரவம் பெருசா தெரியுதுல்ல. முதல்ல இந்த கௌரவம்னா என்ன? ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா நம்மளை தப்பா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் கௌரவம்னா? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறீங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். கௌரவத்துக்காக தான் பிள்ளைங்களே கொண்ட வெறி பிடிச்ச மிருகங்களை ஒருத்தன் வெறித்தனமா கொண்டுட்டு இருக்கான்னு போய் சொல்லுங்க. தான் பொண்ணையோ தான் பையனையோ வேற ஜாதிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் ஜாதிக்காரன் தன்னை மதிக்க மாட்டான்ற பயம்தான் இன்னி வரைக்கும் ஜாதி அழியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எல்லாரும் நம்ம நடக்கும்போது நாம மட்டும் கோமனை கட்டி நடந்தா தப்பாதானே பேசும் ஊர் நம்மளை. இந்த மாதிரிதான் ஜாதி. நாம மாறணும் நினைச்சாலும் சமுதாயம் நம்மளை மாறவே விடாது. சரி, இந்த ஜாதினா என்ன? அது எப்படி உருவாச்சு? உலகத்தை படைச்சது பிரம்மாவான். அவர் காலிலிருந்து வந்தது சூத்ராசான், வயிற்றுலேருந்து வந்தது வைசியாசான், நெஞ்சிலிருந்து வந்தது சத்ரியாசான், தலையிலேருந்து வந்தது பிராமணாசான். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்மெல்லாம் அவங்கவுங்க அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கோன்னு. உலகத்தில் கௌரவம் ஜாதியை கூட தவிர்த்துட்டு வாழ்ந்துடலாம், ஆனால் யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் காதல். காதலிக்காத மனுஷனும் இல்லை, காதல் எதிர்க்கிறவன் மனுஷனே இல்லை. இந்த காதலிக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கலப்பு திருமணம். ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணமா? இங்கே மனுஷனும் மனுஷனும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மனுஷனும் மிருகமுமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அப்புறம் எப்படி இந்த கலப்பு திருமணம்னு வருதுன்னு எனக்கு தெரியல. காதல்னு சொன்ன உடனே பெற்றவங்க ஏன் திரும்ப பயப்படுறாங்க? எங்கள் பிள்ளைங்க ஆசை அறுபதுனாலும் மோகம் 30 வாழ்க்கையை வீணடிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. இந்த மாதிரி சில்லற காதல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி உண்மை காதலுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? உதாரணம் என்னன்னு, கௌரவத்துக்காக தான் பொண்ணையே கொலை பண்ண அப்போ இருக்கையில் காதலுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தான் என் நண்பன். மச்சான் சுமித் தே வாடா.
சோமே சோமே டேய் டேய் போறா டேய் சோமே உனக்காக நான் உயிரே கொடுப்ப தெரியுமா டேய் அந்த மூணு கொலையும் பண்ணது நான் தான். இதுக்கப்புறமும் இந்த மூணு கொலை மாதிரி தொடரத்தும் தொடராமல் இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்க போகுது, ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? நம்ம நாட்டோட சக்தி இளைஞர்கள் தான். ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள்லேயே பாதி பேர் ஜாதின்னு பேசிட்டு தெரியும் போது தான் வேதனையாக இருக்குது. இந்த கால இளைஞர்கள் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றிடலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், அடுத்த தலைமுறைக்கு ஜாதின்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கணும். மாற்றம் அதுவாக நடக்கும், அது கூட நாமளும் சேர்ந்துக்கலான்னு காத்துட்ருக்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், மாற்றம் அதுவாக நடக்காது, நாம் தான் ஆரம்பிக்கணும். நம்மளாம் ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே மாறிடும். சார் நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பல, டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நானும் உங்கள் பொண்ணு ஷாலினியும் லவ் பண்ணுறோம். தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார், கூடிய சீக்கிரத்தில் ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணிடுவேன்.